ஹே ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா அஸ்டன் அப்சோட 17th எபிசோட தான் பார்க்க போகிறோம். இந்த மார்னிங் போதோட பார்க்கறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி போட பார்த்தலாமே பார்த்துருவாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனிமேல் மார்னிங் பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் அப் சூப்பர் ஸ்டாரும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். செகண்ட் சேனலுக்கு எந்த ட்ராமா பண்ணலாம்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க, இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ பயங்கரமா வைரல் ஆகுது. ஹீரோனி பத்தி எல்லாருமே தப்பு தப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அவளை போன நோட விடாம நீ போய் சமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கம்பெனிக்கு வந்துருக்காரு. இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ கம்பெனியோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா திட்டு இருக்காரு. ஏன் அவன் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன் ஒரு தடவை கூட கம்பெனிக்கு சப்போர்ட்டா பண்றதே இல்ல, அந்த அஸ்டண்ட்டு சப்போர்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகிறாரு. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, நீ இன்டர்நெட்ல போற விஷயத்தை பத்தி நீ கண்டுக்க மாட்டியா, இப்ப நீ சில விஷயத்தை மாத்தி தான் சில விஷயத்தை நீ செஞ்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடியூசர் என்ன பண்ணணும் அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் அவ கூட பிரேக்அப் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிடு, வெளியிட்டாதான் இந்த பிரச்சனையே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரொடியூசர் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நீ என்ன பேசிருக்கீங்க, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு போது, நீ பண்ணிதான் ஆகணும், இல்லனா வந்து நான் இல்லனா உன்ன வேற மாதிரி பார்க்கும்போது நீ எந்த மாதிரி பார்த்தனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, இதாவும் கான்டாக்ட், நான் இந்த கான்டாக்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோ கோசம் சமைச்சு அவங்களோட கம்பெனிக்கு இந்த பக்கம் வழியா வந்து இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற மூணு பொண்ணு பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து ஹீரோனி கோசம் நிறைய ஹெல்ப் பண்றாரு நம்ம ஹீரோ, ரொம்ப பெரிய டேஞ்சர் ரிஸ்க் எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயும் அதெல்லாம் கேட்டு வந்து அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. என்னங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் நியூஸ் உங்களுக்கு தெரியாதா, வந்து ஹீரோ வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அவனை கிக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். என்னது கிக் அவுட் பண்ணிட்டாங்க போது இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா கொண்டு வந்து சாப்பாடு கீழே போடுறாங்க. ஹீரோனி வந்து பாத்துட்டு அங்க பொண்ணு எல்லாமே ஓடிடும். ஹீரோனி கிட்ட அந்த பொண்ணு ஒண்ணு இல்ல, அது சும்மா தான் அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு போது ஹீரோனி பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. போகும்போது அவங்களுக்கு எல்லா மெமரிஸும் ஞாபகம் வந்து ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கோசம் எடுத்த ரிஸ்க், அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து ஹீரோனி கோசம் நிறைய மாத்தி மாத்தி அவர் போய் சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. சோ அப்படியே சீன கட் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோனியால வந்து அவங்களுக்கு கில்டினஸ் தாங்க முடியல, நம்மளால இவனுக்கு வேலை போயிடுச்சு, நம்மளால இவனுக்கு கெட்ட பேர், இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா நம்மளால ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியில உட்காந்துருப்பாங்க. ஹீரோ வந்து பாத்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேப்பாரு. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஹக் பண்ணி அப்படியே சாஞ்சிப்பாங்க. நான் இன்னைக்கு என் நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன், ஆனா எந்த டைமும் என் கூட யாருந்தது இல்ல, ஆனா இந்த வாட்டி நான் அனுபவிக்கும் போது நீ என் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை மடிமலை போட்டு இப்படியே தூங்க வைக்கிறாங்க நம்ம ஹீரோனி. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மாறி நம்ம ஹீரோ எழுறாரு. எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோனி ஆளக்காலம் எங்க போனாயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் கால் பண்ணாரு. கால் பண்ண மேனேஜர் வந்து சூப்பரே, நம்ம இதுக்கப்புறம் வந்து எல்லா டிராமாலும் நடக்கலாம், ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு போது என்ன சொல்ற அப்படின்னு போது, ஆமா ஆன்லைன்ல நேற்று நீங்க தானே போட்டிருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க ஸ்டார் தான், ஏன்னா நீங்க வந்து பிரேக்அப் பண்ணதா வந்து போட்டிருக்கீங்க, அதே மாதிரி உங்க அஸ்டன்ட் வேலையை வந்து ஹீரோனி வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க போது ரிசைன் பண்ணிக்கிறேன்னு போட்டிருக்கா, அபிஷியலாவா எப்படின்னு போது தெரியல அவ தான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேனேஜர் சொல்றாரு. ஆக்சுவலா நேற்று நைட் என்னன்னா ஹீரோனி ஹீரோ தூங்க வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் போன் எடுத்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்னோட ஜாப நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் இதுக்கப்புறம் வந்து ஹீரோ கூட இருக்க மாட்டேன், அவருக்கு எனக்கு இருந்த லவ் கூட இல்லவே இல்ல, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இவங்க வெளியிட்டிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாய் நிறைய ஹீரோனி வீட்டுக்கு போவார், பட் ஆனால் ஹீரோனி இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்க போவார், நேரம் மேனேஜர் கிட்ட போயிட்டு நம்ம மேனேஜர் கிட்ட பேசுறாரு, நீ வந்து ஹீரோனி கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டு மிரட்டுறாரு. நான் எதுவும் பேசல, நீ சும்மா சொல்லாத, நானே ரொம்ப பிஸியா இருந்தேன், நான் எப்படி அவகிட்ட எல்லாம் பேசுவோம் அப்படின்ற மேனேஜர் சொல்றாரு. மரியாதையே சொல்ல, நீ தான் அவகிட்ட வந்து ஏதோ பேசி நீ அவளோட மூலம் மாத்திருக்க சொல்றியா இல்லையாடா, அடே மண்டையா இறா உன்னை போட்டு உலகனடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்காரு. நம்ம பாண்டா வந்து இருங்க இருங்க, இவெல்லாம் ஒரு டம்மி பீஸுங்க, எங்க மாமா எல்லாம் ஒரு டம்மி பீஸு, நம்ம பாத்துக்கலாம், இருங்க ஃபர்ஸ்ட் அவ எங்க போனா எந்த இடத்துக்கு போனான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம், யூக்ஷி நான் சொல்றது கேள் அப்படின்னு எங்க அவ எங்க போனானே தெரியாது அப்படின்னு போது நம்ம பாண்டா வந்து சொல்லுவாங்க, நான் நிறைய நாடகத்தை எல்லாம் பாத்துருக்கேன், யாரு வீட்டை விட்டு போனாலும் அவங்க எதனா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாங்க, சோ அவ எதனா உனக்கு லெட்டர் எழுதி வச்சான் போது ஏ சும்மா நாடகத்துல அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி குழப்பிக்காத, எந்த ஒரு லெட்டரா எல்லாம் எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்கெட்டுக்கு கையை விட்டா உள்ள ஒரு லெட்டர் இருக்கும், அடரா இதுதான் அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ட்ரை கிளீனர்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் இருக்கும், அடைச்சா இது அந்த லெட்டர் உள்ள கிட்ட உள்ள இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு போது ஏன்னா தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. எங்க போறீங்க அப்படின்னு போது நான் அவளை தேடணும் அப்படின்னு நேரம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட கேபின் போறாரு, அந்த காலேஜ் போயிட்டு அங்க போய் ஓபன் பண்றாரு, பட் ஆனா கதவை திறக்க மாட்டாங்க. அப்போ அங்க ஒரு ஆள் வந்துட்டு இல்லப்பா அவங்க நேத்தே வந்து பாத்தீங்கன்னா பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வந்து அவங்க ஹோம் டவுனுக்கே போயிட்டாங்க, அவங்க ஹோம் டவுன் எங்க சார்வாங்க எனக்கு தெரியாது, ஆனா அவங்க ஹோம் டவுனுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி சீன கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா திரும்ப அவங்களோட ஹோம் டவுன் கிராமத்துக்கே வந்துடுறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நம்ம அவங்க அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லா கமெண்ட் பார்த்துட்டு செம்ம கடுப்பா வராங்க. ஹீரோனி சொன்ன ஸ்டேட்மெண்டே சில பேர் போய் போயின்னு கூட சொல்லிட்டு
இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கே கால் பண்றாரு. பாண்டா பாண்டாவும் ஹீரோனிக்கே கால் பண்றாங்க. ஆனா ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போன் அவங்களுக்கு எடுக்கல. டக்குன்னு அவங்க போன் எடுக்கலாம்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க போன் பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட்ல விழுந்துருது. அது எடுக்கலாம் அவங்க அப்பா போறாரு, வானப்பா அது ரொம்ப ஆழமா இருக்கும் போல, நீங்க எடுக்காதீங்க, போனா போட்டோம், அது ஆல்ரெடி உடஞ்ச போன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை அப்படியே தண்ணிக்குள்ளேயே விட்டுறாங்க. சோ ஹீரோக்கு இந்த பக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கூட இருந்தாங்க இல்லையா. சோ இப்ப இல்லன்னு உடனே அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் அவங்க இருந்த ரூம் வண்டே போய் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோனி கூட இருந்த எல்லா தருணங்களும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க கூட சண்டை போடுது, அவங்க கூட ஜாலியா இருந்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அப்படியே வந்து தூங்கிறாரு. சோ அப்படி சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் கால் பண்ணி உனக்கு இந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் ஸ்கேண்டல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுல வந்து நீ ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு, சோ அதுல பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளோட மேனேஜர் சொல்றாரு. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ மிஸ் பண்ணலையா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. அதுக்கேத்த மாதிரி இங்க ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஹீரோனி பாத்தீங்கன்னா அங்க கிளாஸ்ல கவனிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துருக்க இந்த பூ அப்படி இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க வந்து புக் அப்படி பார்க்கும்போது புக்ல வந்து ஹீரோ வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதாவது ஹீரோ பாத்தீங்கன்னா குட்டியா இருந்தேன் சொல்லிட்டு அதுல இருந்து வந்து கூப்பிடுற மாதிரி மிஸ் யூ நீங்க இங்கலா அப்படின்னு போது, ஆமா நான் இங்கதான், எனக்கு போர் அடிக்குது, நீ வா ஊருக்கு அப்படின்னு போது எனக்கு போர் அடிக்கலையே நான் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ பேசிருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்னமா பண்ற அப்படின்னு நான் உள்ளப்பா சும்மாதான்ப்பா அப்படின்னு போது ஹீரோட போட்டோ அதுல வரைஞ்சி வச்சிருப்பாங்க. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஒரு குளத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு என்ன சார் மீன் எல்லாம் பிடிச்சிங்களா இன்னைக்கு ஓகேவா அப்படின்னு போது இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோ அரைச்ச இவன் மூஞ்சி அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா திரும்ப கடுப்பாய் நைட்டு வந்து புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. புக்குலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வருவாரு, ஏ எனக்கு போர் அடிக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஏடா இது எந்த பக்கம் திரும்பினாலும் இவன் மூஞ்சா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா வேக்காடா சொல்லிட்டு விசிறி எடுத்தாலும் அந்த விசிறிலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஞாபகம் தான் வரும். சோ அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த விசிறி வந்து ஹீரோனி கோசம் வாங்கி கொடுத்துருப்பாரு. அடடா போங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனகர் பண்ண அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா ஒருவர் வந்துட்டு அப்பா என் கூட எதனா பேசுறது இருக்காப்பான்னு போது ஒண்ணு இல்லமா உனக்கு உடம்பு சரியில்லை நல்லா ரெஸ்டேடு, உனக்கு என்ன தோணுதோ அதே நீ செய்யுமா, ஏன்னா நீ என் பொண்ணு, நீ உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போயிறாரு. சோ அப்படியே சீனகர் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி தேரன்னு சொல்லிட்டு இந்த பாண்டா நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா பண்ற காமெடி கூத்து கூத்து தான். இவ்வளவு தேனோம்னா நம்ம எதனா ஒரு நல்ல போஸ்டா வந்து ஆன்லைன்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாத்தி மாத்தி இவங்களோட ஒர்க்க பாத்துட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா நைட்டு வந்து தூக்கத்துல வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா ஹீரோட டிராமா தான் ஓடிட்டு இருக்கும். அந்த டிராமா பார்த்து ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு வந்து வர பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட் அப்படியே போகுது. சோ அடுத்த நாள் மார்னிங் ஹீரோனோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா வந்து அவளுக்கு கோசம் ஒரு மொபைல் போன் வேணும் வந்து கொடுப்பாரு. இந்த வச்சுக்குமா உனக்கு ரொம்ப போர் அடிக்கும், இதை பார்த்து யூஸ் பண்ண அப்படின்னு. இல்லப்பா எனக்கு வேணாம் போது அதை வச்சுக்குமா, இப்பெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட தான் வந்து போன் இல்ல, நீ வச்சு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அமைச்சிருவாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி பாத்தீங்கன்னா வெளியே உட்காந்து புக்கு படிச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு கப்பல் வருவாங்க. அந்த கப்பல்ல ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோனி பார்த்துட்டு ஹே டவுபன் கார்டனர்ஸ் நீங்க என்ன இங்க பண்றீங்க, ஹே டவுபன் கார்டனர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்பாங்க. ஆமா ஆமா ஏ உனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இவங்க ரீசெண்டா ரொம்ப பாப்புலர் ஆனவங்க இவங்க டவுபன் கார்டனர்ஸ் தானே அப்படின்னு போது ஏய் அவளை பார்த்து சைட்டை அடிக்கிற வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு காத்திரின் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம அந்த பையனை கூட்டிட்டு போவா. ஏன் நம்ம அந்த பையன் வந்து நம்ம ஹீரோனி டவுபன் கார்டனர்ஸ் சொன்னான்றதை இங்க ஒரு கொஸ்டின் டேக்காக வைக்கிறாங்க. சோ அது நெக்ஸ்ட் வர வர பாட்டுல சொல்லுவாங்க நினைக்கிறேன். சோ அப்படி சீனா கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் உனக்கு வரப்போற எல்லா கம்பெனியோட டீடைல்ஸ் இதுல இருக்கு, நிறைய இது என்டர்டைன்மெண்ட்ல நீ வந்து சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நாளைக்கு இருக்கும் போது ஓகே நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து இங்க நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஒரு இந்த பக்கம் நம்ம வெளியில சாங் யூ காட்டுறாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரே ஒரு போட்டோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறியான்னு போது வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல ஒண்ணு கேப்பா என்கிட்ட இன்னொரு போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டோ, அதாவது நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிற மாதிரி இன்னொரு போட்டோ இருக்கும், அது இல்லாம இன்னும் நிறைய போட்டோஸ் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங்கி வந்து சொல்லுவான். இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஓகே நாளைக்கு பெரிய பிரளயமே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாப்பா. சோ அப்படியே சீன கட் பண்ண இந்த பக்கம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம மேனேஜரும் நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் கேட்க நம்ம ஹீரோ வந்து எல்லாம் நான் பாத்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வராங்க. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா உடம்பு சரியா இருக்காது அவங்களுக்கு, அதனால இங்க உட்காந்து நம்ம ஹீரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாத்துருக்காங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் வராரு. வந்தவனே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் பார்க்க தான் போறீங்க, ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்னோட லவ் பத்தி நான் இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுவாரு. பாத்தீங்கன்னா அப்ப அங்க நம்ம ஹீரோ ஹீரோனி இருக்கிற போட்டோ வரும். ஆக்சுவலா இந்த எல்லா போட்டோருமே நீங்க வந்து பாத்துருப்பீங்க, வைபோல பாத்துருப்பீங்க, சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க, நிறைய பாத்திருப்பீங்க. இவங்க வந்து என்னோட அசிஸ்டன்ட், சோ நானும் இவங்க வந்து லவ் பண்ணதா ரூமர்லாம் போயிடுச்சு, நான் இதை பத்தி இன்னைக்கு நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்க உண்மையா ஒரு நல்ல அசிஸ்டன்ட், என் கூட இருந்து என்ன நல்லா பாத்துக்கினாங்க, எனக்கு கோசமே இருந்தாங்க, என் கூட 4 மாசமா ஒர்க் பண்ணாங்க, ரிசைனும் பண்ணிட்டாங்க ரீசெண்டா ஒரு 3 நாள் முன்னாடி. சோ ஷி வாஸ் சோ ப்ரொஃபஷனல், ஒரு ரெஸ்பான்சிபிளான அசிஸ்டன்ட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா லவ் பண்றது மட்டும் நம்ம ஹீரோ சொல்லவே இல்ல. இந்த போட்டோ கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ரெசார்ட்ல தான் எடுத்தது, நாங்க ஒன்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து நிறைய பேர் லீக் பண்ணி எங்களை பத்தி தப்பு தப்பா வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன மட்டும் பாதிக்கல அவளையும் பாதிக்குது. சோ அதனால நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும், ஆனா எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிரஸ் மீட் முன்னாடி எல்லாமே சொல்லிருக்காரு. இந்த பக்கம் சாங்கி வந்து சரி ஓகே இவன் வந்து ஓவரா தான் பேசுறான், அந்த இன்னொரு கிட்ட க்ளோஸா இருக்கிற போட்டோ வந்து சென்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணலாம்னு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு வச்சிருக்கேன் இன்னொரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சொடக்கு போடுவாரு. நம்ம ஹீரோ ஹீரோனி ஒன்னா இருக்கிற மாதிரி நிறைய போட்டோ வரும். இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லா ஃபேன்ஸ் முன்னாடி வந்துருவாங்க, என்ன சார் என்ன நடக்குது என்ன நடக்குது இது என்ன போட்டோஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே வந்து கேட்பானுங்க. எனக்கு பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும், ஏன்னா ஒரு போட்டோக்கு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணது ஓகே, பட் ஆனா இங்க
அங்கே 10-15 ஃபோட்டோ இருக்கும், சுத்தி இருக்கும், அதுவும் க்ளோஸா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ என்ன சொல்ல போறாரு, என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அண்ட் இதோட 17th எபிசோட் முடிஞ்சிருக்கு. கேர்ள் ஃபிரண்ட் ட்ராமா நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாம்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ட்ராமாவை சஜஸ்ட் பண்ணுங்க, நம்ம செகண்ட் சேனல்ல நம்ம போடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் பை பாய்.